அமைச்சர் பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார். அரியலூர் மாவட்டம் குளுமூர் கிராமத்தைச் சேர்ந்த அனிதா என்பவர் நீட் தேர்வுக்கு எதிராகவும் அதனை கண்டித்தும் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அனிதாவின் வீடியோவை வைத்து ஆடியோவை மட்டும் மாற்றி நீட் தேர்வுக்கு ஆதரவாக அனிதா பேசுவது போலவும் அதிமுக அரசை ஆதரித்தும் திமுகவை எதிர்த்து பேசுவது போலவும் வீடியோவை அமைச்சர் பாண்டியராஜன் தனது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டிருந்தார். இதற்கு அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எனது தங்கையின் இறப்பை கொச்சிப்படுத்தும் விதமாக நடந்து கொண்ட அமைச்சர் பாண்டியராஜன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மணிரத்னம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடம் புகார் மனு அளித்தார். இறந்து போன அனிதாவை வந்து அதிமுக கொச்சப்படுத்துகிற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. மிகப்பெரிய மனு வச்சிருக்கோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com